நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 1, இந்த மே 1 சில சுற்றுலாத்தலங்கள் பார்வையிட சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. முதல் பகுதியாக இருக்கக்கூடிய சில்வர் கேஸ்கட்டில் ஆரம்பித்து நம்ம கொடை ஏரி அடுத்து அடையக்கூடிய இடமா இருக்குது. அந்த கொடைக்கானல் ஏரி அங்கே உள்ள போட்டிங், மற்றபடி குதிரை சவாரி, சைக்கிள் சவாரி எல்லாம் நம்ம ஏரி சுற்றுச்சாலையில் முடித்த பின்னாடி ஏரியின் அழகை ரசித்து தொடர்ந்து அதை தொடர்ந்து வரக்கூடிய மற்ற சுற்றுலாத்தலங்களான அப்பர் லேக், ரோஸ் கார்டன், அதை தொடரும் வனப்பகுதி சுற்றுலாத்தலங்களான மோயர் பாயிண்ட், வியூ பாயிண்ட், மோயர் வியூ பாயிண்ட், குணா கேவ்ஸ் தவிரவும் அதை தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகளான பைன் ஃபாரஸ்ட், இந்த பகுதியெல்லாம் சுற்றுலா பயணம் திறந்திருக்குது. இந்த குணா கேவ்ஸ் அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய பில்லராக் தூண் பாறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள், தூண் பாறையை தொடர்ந்து வரக்கூடிய கால்ஃப் லிங்க் ரோடு எல்லாமே அருகருகாமே இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதி சுற்றுலாத்தலங்கள். 12 மைல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுற்றுலாத்தலங்கள் எல்லாமே சுற்றுலா பயணிகள் பார்வையிட அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அதை தொடர்ந்து நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய குறிஞ்சியாண்டவர் கோயில், மற்றபடி செட்டியார் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகு மிளிரும் இடங்கள், இந்த இடங்கள் எல்லாமே சுற்றுலா பயணிகள் பார்வையிட அனுமதி எப்போதும் போல் தொடர்கிறது. இது எல்லாமே இந்த நகர்ப்பகுதி சுற்றில் இருக்கக்கூடிய பகுதி. மற்றும் மேல்மலை கிராமங்களான பூம்பாறை மலை கிராமம், புகழ்பெற்ற குழந்தை வேலப்பர் கோயில், பூண்டு விளையும் புண்ணிய பூமி, இதை வரையும் தான் இன்றைக்கி அனுமதி. அதன் பிறகு தொடர்ந்து வரும் காட்டு தீ காரணமாக அந்த பூம்பாறைக்கு அடுத்து உள்ள மலை கிராமங்களான கூக்கால் லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, மன்னவனூர் மலைச்சாலை இந்த தொடர்ந்து பற்றி எறியக்கூடிய காட்டுத்தீயின் காரணமாக சுற்றுலா வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. 2 தினங்களுக்கு, மே 1 மே 2 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தினங்களுக்கும் இந்த பற்றி எரியும் சாலை வனத்தி காரணமாக சாலை மார்க்கமாக கனரக வாகனங்கள் பயணிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால பாதுகாப்பு கருதி இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள், அதாவது கூக்கால் லேக், மன்னவனூர் சாலை, இந்த பகுதிகளுக்கு சுற்றுலா வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது. செல்லக்கூடிய வாகனங்கள் கொஞ்சம் பாதியிலேயே திரும்பி வர மாதிரி இருக்கும். இந்த மன்னவனூர் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய தலங்களாக விளங்கக்கூடிய ஆட்டு பண்ணை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை ஒட்டியுள்ள சூழல் சுற்றுலா மையமான மன்னவனூர் லேக், அங்கு உள்ள படகு சவாரி முற்றிலும் மாசில் அனுமதி இல்லை. இது தவிரவும் கால வரையற்ற முறையில் இந்த பேரிஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரிக்கு செல்லக்கூடிய வழியில் உள்ள மதிகட்டான் சோலை ஏரி தூரத்து காட்சி, பேரிஜம் ஏரி தூரத்து காட்சி மற்றும் அதை தொடர்ந்து வரக்கூடிய பேரிஜம் ஏரி, இந்த பகுதிகளுக்கு முற்றிலுமாக காலவரையற்ற ஒரு பார்வையிட அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆகவே நண்பர்களே, இந்த மே 1 அப்டேட் இது தான். நீங்கள் நகர்ப்புறத்திலும் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலாங்களை கண்டு ரசிக்கலாம். அது தவிர பூம்பாறை வரை சென்று வரலாம். பூம்பாறைக்கு மேலே நம்ம எங்கேயும் செல்ல முடியாது. அதுபோல் பேரிஜம் வனப்பகுதிகளுக்கு சென்று வர காலவரையற்ற தடை, அதுதான் இப்போ உள்ள சூழ்நிலையாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டூரிசம் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறோம். வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு கொள்ளலான்ற ஒரு நோக்கத்தோடு. நன்றி, வணக்கம்.